வீட்ல இருந்தபடியே இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்க மாவட்டத்தோட கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்கு. அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஃபுல் டீடைல்ஸ் நீங்க Zoom அப்ளிகேஷன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஸ்பெஷல் gift இதுல இருக்கு. நெட் டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ICC அவார்ட்ஸ். சோ இந்த டிகேடுக்கே வந்து அவங்க வந்து அத ரெப்ரசன்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல நேத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட Dream Team for T20 Test ODI அப்படினு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. மூணுலையுமே விராட் கோலி இருந்தார் அண்ட் ரோஹித் சர்மா இந்தியா டீம்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ரெண்டு தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தார் லைக் ஓடிஐ அண்ட் T20 அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா MS தோனி. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிஐ அண்ட் T20 கேப்டனாகவே வந்து அவங்க வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பெருமை உண்மையிலுமே. அண்டு என்னென்னா தலைவன் இல்லை அப்படின்னாலும் தலைவனோட புகழ் வந்து எப்போவுமே இருக்கும், அவர் பண்ணி வச்சுட்டு போனது எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன ஒரு எக்ஸாம்பிளாகவே வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ நேற்று சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து அதை கொண்டாடி தீர்த்துட்டாங்க தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே. அண்ட் விராட் கோலி ஃபேன்ஸ் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து பெருசாக வந்து அதை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ பெருமை அதில் இது மாதிரி வந்து ஒரு இது விஷயம் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் டெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலியை வந்து கேப்டனாக வந்து அறிவிச்சிருந்தாங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் உண்மையிலுமே. ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அண்ட் இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா அது முடியலை. ஏன்னா பெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் தி டிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிஐ T20 அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் இது மூணுலையும் அறிவிச்சிருக்காங்க. டெஸ்ட்டில் ஆப்வியஸ்லி வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஸ்டீவன் ஸ்மித் அவர் வந்து அறிவிச்சிட்டாங்க. அவர் உண்மையிலுமே பயங்கரமான ஒரு பிளேயர் டெஸ்ட்டில். இடையில ஒரு வருஷம் பேனடாக இருந்தாலும் வந்த உடனே அவர் அடித்த செஞ்சுரிஸ்லாம் நம்ம மறக்க முடியாது. ஸோ அவர் வந்து டெஸ்ட்டில் அறிவிச்சிருக்காங்க. ஓடிஐயில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம விராட் கோலியை வந்து அகைன் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அவர் தான் வந்து ICC மேல் கிரிக்கெட்டரில் பெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் தி டிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சிருக்காங்க ஓடிஐயில். அதற்கு அடுத்தபடியாக வந்து நம்ம ரஷீத் கான் அவர் வந்து பெஸ்ட்டு கிரிக்கெட்டர் ஆஃப் தி டிகேட்ல T20 அறிவிச்சிருக்காங்க மென்ஸில். ஸோ உண்மையிலுமே ரஷீத் கான் ஒரு பவுலர் இந்த இதில் வந்திருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். கிங் நான் சொல்கிற மாதிரி T20 ஏன்னா பவுலிங்லேயே அவர் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு டீம்லேருந்து வந்து இவ்வளோ விஷயம் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். அதுவும் ICC ரேங்கிங்குள்ளே வர்றதே பெரிய விஷயம். அதை தாண்டி டிகேட்லே பெஸ்ட்டு அப்படி இப்படின்லாம் வந்து சான்ஸ்லெஸ்ஸுங்க ரஷீத் கான். சீரியஸாகவே அவர்னால தான் ஆப்கானிஸ்தான் டீம் கொஞ்சம் கொஞ்சமாவது தெரியுது. அதற்கு அடுத்தபடியாக வந்து உமன்ஸ் கிரிக்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆஸ்திரேலியாவை சேர்ந்த எலிஸ் பெரி அவங்க வந்து தட்டிட்டு போயிட்டாங்க. உமன்ஸ் கிரிக்கெட்டர் ஆஃப் தி டிகேல T20 ஓடிஐ டெஸ்ட் மூணுலேயுமே தலைவி தான் இருக்காங்க. ஸோ எலிஸ் பெரி பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பிளேயர் உண்மையிலுமே. லைக் அவங்களோட ஓடிஐ ரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்திருக்கு. ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 68.97 வச்சிருக்காங்க ஓடிஐயில். அதே மாதிரி அவங்க வந்து டெஸ்ட்லேயும் நல்லா விளையாடுற ஒரு பிளேயர் தான். ஸோ அதனால அவங்க எல்லாத்துலேயுமே வந்து தலைவியவே வந்து கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரான ஒரு விஷயம் அப்படின்னா ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு. அதில் வந்து MS தோனி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 நாட்டிங்ஹாமில் நடந்த அந்த டெஸ்ட்டு இயான் பெல் எஸ் அவரோட அந்த ஒரு விக்கெட் என்னென்னா அவர் அடிச்சிருவார். ஸோ அது 4 போயிருக்காது, பிரவீன்குமார் அதுக்குள்ளே தேக்கி எடுத்து போட்டுருவார். அதுக்கப்புறம் வந்து அது ஒரு ரன் அவுட்டாக வந்து கன்சிடர் பண்ணிடுவாங்க. பட் அப்பையில வந்து ஒரு பிரேக்கு. ஸோ அவர் வந்து செஞ்சுரிக்கு மேலே போயிட்டுருப்பார். ஸோ பிரேக்கில் வந்து அவர் அவுட் ஆயிடுவார். கரெக்டாக போனோடனே திருப்பி பேட்டிங் இறங்குவார். அப்போயெல்லாம் அது என்ன அப்படின்னா அந்த விக்கெட்டை கன்சிடர் பண்ணிக்க வேணாம், ஏன்னா அது வந்து அவர் 4 போச்சுன்னு நினச்சிக்கிட்டு தான் இது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு தோனி வந்து அந்த விக்கெட்லேருந்து அதை பேசி அவர் வந்து விக்கெட்லேருந்து வெளில எடுத்திருப்பார். அஸ் அ கேப்டனாக அந்த இடத்துல பயங்கரமான ஒரு முடிவை வந்து தோனி எடுத்திருப்பார். ஸோ அப்போயே இங்கிலாந்து மக்கள் எல்லாருமே வந்து பாராட்டினாங்க தோனி அந்த இடத்துலையே. ஈவன் இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்பிரிட் இருக்கணும் ஒரு ஸ்போர்ட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு இப்போ வந்து நம்ம தலைக்கு அவார்டு கொடுக்குறாங்க. அதான் எங்கும் தலை எதிலும் தலை, எங்கும் தோனி எதிலும் தோனி அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அவார்டு ஃபார் தி டிகேட் வந்து நம்ம MS தோனிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையுமே அந்த வீடியோ யூடியூப்ல இருக்கும், போய் பாருங்க. நானும் பார்த்தேன் ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி கூட பார்த்துருக்கேன் அதை. அது அடிக்கடி பார்க்குற ஒரு வீடியோ தான், ஏன்னா ரொம்ப சூப்பரான ஒரு இது. அடுத்த நாள் அது வந்து பெருசாக நியூஸ்லாம் பேசப்பட்டுச்சு. ஸோ தோனி இதுலேயும் வந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஏதாவது இன்னும் அவார்ட்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதையும் வந்து உங்கள்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட கடமை. ஸோ நீங்கள் இந்த அவார்டு இதெல்லாம் பார்க்குறீங்களா, எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட் டிவி ஃபார் யூ. Demonizing the solo new year Sunday Sunday problem with the idiot with the scene name for time best day ayo yo you my end up move all the bottom the bottom the best party cast me get to day but you why you my daddy daddy gonna put a left to put a right to bagel kinch put a single punch ayo yo you my kind of
கிழிஞ்சு போடும் ஒண்ணு வச்சா உயிரை போயிடும்.